கொள்ளைக்காரர்கள் ஆட்சி காலத்திலிருந்து மதுரை மீனாட்சி அம்மன் மீது ஆளும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு எப்போதும் தனித்த பக்தியும் பயமும் உண்டு. பிரசித்தி பெற்ற மீனாட்சி அம்மன் கோவில் தேரோட்ட திருநாள் April 18 அன்று நாடாளுமன்ற தேர்தல் நடத்திட மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் எந்தவொரு எதிர்ப்பும் தெரிவிக்காதது அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சியினர் மற்றும் பொதுமக்களிடையே மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. 10 லட்சம் பேருக்கு மேல் கூடுகின்ற ஒரு விழா குறித்து தமிழக தலைமை தேர்தல் ஆணையருக்கு தெரியப்படுத்த வேண்டிய மாவட்ட தேர்தல் அதிகாரியான மாவட்ட ஆட்சியர் நடராஜன் மிக சாதாரணமாக உள்ளூர் விடுமுறை April 19 என்று இந்து சமய அறநிலையத்துறையை கேட்டுதான் அறிக்கை கொடுத்தேன் என சொல்வதும், கூடுதல் போலீசாரை கொடுத்தால் தேர்தலை நடத்தி விடுவேன் என சொல்வதும் வினோதமாக இருக்கிறது. தேர்தலும் திருவிழாவும் ஒரே நேரத்தில் நடந்தால் பாதுகாப்பு தருவது சிரமம் என மாநகர காவல்துறை ஆணையர் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தெரிவித்துள்ளதை பொருட்படுத்தாமல், பீகாரில் எனக்கு இதுபோன்று தேர்தல் நடத்திய அனுபவம் உண்டு, தேர்தல் நடத்தியே தீருவேன் என மாவட்ட ஆட்சியர் ஒற்றை காலில் நிற்பது மீனாட்சி பட்டணத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. முடிவெடுக்கும் அதிகாரம் எனக்கு இல்லை, தேர்தல் ஆணையம்தான் தேதியை மாற்ற முடியும் என பட்டும் படாமல் செல்வதோடு அறிக்கை கொடுப்பதோடு தனது வேலை முடிந்து விட்டதாக கலெக்டர் நினைப்பது உண்மையில் வேதனைக்குரியது. மதுரை மண்ணுக்கு மரியாதை செய்கின்ற எத்தனையோ மாவட்ட ஆட்சியர்கள் கண்டுவிட்ட ஊர், மக்கள் ஊர்கூடி தேர் இழுக்கும் விழாவிற்கு செல்வதா இல்லை ஜனநாயக கடமையாற்ற வாக்களிக்க செல்வதா என்ற கேள்வியோடு மதுரை மக்கள் உள்ளனர். தினாஞ்சல் செய்திகளுக்காக செந்தில். 18 தேதி நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை ஏறத்தாழ ஒரு 300 ஆண்டு காலமாக, அதற்கும் முன்னர் 400 ஆண்டு காலமாக திருமலை நாயக்கர் காலத்தில் இருந்து நம்முடைய சித்திரை திருவிழா மிக மிக கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருவதை வரலாற்று அறிந்த அனைவரும் நன்கு அறிவார்கள். அந்த காலத்திலே சித்திரை திருவிழாவின் போது மாட்டு வண்டிகளிலே கட்டி மாட்டு வண்டிகளால் மதுரையினுடைய வைகை ஆறை நிரம்பி காணப்படும். அதற்கு பிறகு இப்பொழுது விஞ்ஞான காலத்திலே வேன்களிலும் நடந்தும் அழகருடைய வேடம் அணிந்து அவர்கள் கைகளிலே அந்த தண்ணீரை பீச்சி அடித்து அதற்காக ஒவ்வொருவரும் ஒரு வேண்டுதலை நிறைவேற்றி மதுரையிலேயே ஒரு வரலாற்று கின்னஸ் சாதனையாக ஏறத்தாழ 10 லட்சம் பேர் கூடி சாலைகளிலே தெருக்களிலும் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு அழகரை தரிசனம் செய்ய வருவார்கள். அப்படிப்பட்ட அந்த முக்கியமான நாள் 19 தேதி காலை. அதற்கு முந்தைய தினம் 18 தேதி 18 தேதி மதுரை மீனாட்சிக்கு திருமணம் முடிந்து தேரோட்டம் நடைபெற்று, அந்த தேரோட்டத்திற்கு பிறகு எதிர் சேவை என்கிற அனைத்தும் மிக முக்கியமான நிகழ்ச்சிகள் மதுரையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, நடைபெற இருக்கின்றன. அப்படிப்பட்ட சித்திரை திருவிழா அன்று மதுரையினுடைய தேர்தலை வைக்கும் பட்சத்திலே பொதுமக்கள் எல்லோருமே கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். ஏனென்றால் பேருந்து வசதி சரிவர இருக்காது. மேலும் வெளியூரில் இருந்து வரக்கூடிய பொதுமக்கள் அனைவரும், ஏராளமானோர் மதுரையிலே கூடியிருப்பார்கள். அவர்கள் அனைவரும் அழகரை தரிசிக்கக்கூடிய அந்த ஆவலிலே இருப்பார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஓட்டு போடக்கூடிய அந்த வாக்காளர்கள் எல்லாத்தையும் கடந்து வாக்குச்சாவடிக்கு செல்வது என்பது நடைமுறையிலே மிக சிரமமான ஒரு காரியமாகும். எனவே இது சம்பந்தமாக உயர்நீதிமன்றத்திலும் மாண்புமிகு உயர்நீதிமன்றத்திலும் வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே தேர்தல் கமிஷன் மதுரை மாவட்ட மக்களுடைய மனதை, நலனை, வாக்காளர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு, குறிப்பாக பெண்கள், கல்லூரி மாணவர்கள், மாணவிகள், வயதானவர்கள், இப்படிப்பட்ட வாக்காளர்கள் எல்லாம் அந்த ஜனசமுத்திரத்திலே அவர்கள் அந்த சித்திரை திருவிழா வெள்ளத்திலே, மக்கள் வெள்ளத்தில் நீந்தி சென்று வாக்குச்சாவடியை அடைந்து ஓட்டு போடு என்பது நடைமுறைக்கு ஒத்துவராத ஒன்றாகும். எனவே தேர்தல் ஆணையம் வாக்காளர்களின் நலனை கருத்தில் கொண்டு மதுரை மாவட்டத்தினுடைய தேதியை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தென்னிந்திய நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சில் சார்பில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். கு மனவாளன், தலைவர், தென்னிந்திய நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கவுன்சில், மதுரை. இப்ப நம்ம இருக்கக்கூடிய பகுதியை பார்த்தீங்கன்னா அழகர் ஆற்று இறங்கக்கூடிய பகுதி. இந்த பகுதியில தானே ஒரு 10 லட்சம் பேர் கூடுவாங்க சித்திரை திருவிழா அன்னைக்கு. ஆனா இன்றைக்கு வந்து தேர்தல் கமிஷன் வந்து அறிவித்திருக்கிறது, இந்த சித்திரை திருவிழாவோட முக்கிய நிகழ்வாக இருக்கக்கூடிய தேரோட்டத்தின் அன்றைக்கு வந்து வாக்குப்பதிவு அறிவிச்சிருக்காங்க. இது வன்மையா கண்டிக்கத்தக்கது.
மாநகராட்சி கமிஷனருக்கும் தெரியும், மாவட்ட ஆட்சியருக்கும் தெரியும். இந்த மாதிரி திருவிழா நடக்கும் போது வந்து மக்கள் வந்து திருவிழாவில் இருப்பாங்க. இது ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஊர் என்பதனால மதுரை வந்து கோவில் மாநகரம், அதுவும் கோவில் மாநகரத்தில் ஆன்மீக சம்பந்தப்பட்ட இந்த ஊரில் என்பதனால வந்து இங்கே அதுக்குத்தான் மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஆனால் அந்த திருவிழா அன்று தேர்தல் அறிவித்தது வந்து யாரும் மேற்கத்தக்கதில்லை. தேர்தல் கமிஷனர் வந்து தேர்தல் கமிஷனரோ மாவட்ட ஆட்சியரோ மக்கள்கிட்ட பரப்புரை செய்கிறார்கள், 100% வாக்களிப்புக்கு பரப்புரை செய்கிறார்கள். ஆனால் இன்று இவர்கள் இந்த திருவிழா அன்றைக்கு இந்த தேரோட்டத்தை அன்றைக்கு அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய அந்த வாக்குப்பதிவானது 100% நடக்க வாய்ப்பு இருக்காது. எனவே தேர்தல் கமிஷனருக்கு மாவட்ட ஆட்சியருக்கும் மாநகராட்சி கமிஷனருக்குமே தெரியும், இது மதுரையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய திருவிழா, இந்த திருவிழா நேரத்தில் தேர்தல் நடத்தக்கூடாது என்று தெரியும். அப்படி தெரிந்திருந்தும் அவர்கள் வந்து தேர்தல் கமிஷனுக்கு முறையாக அவர்கள் வந்து தகவலை பரிமாறாமல் எல்லா மாவட்டத்திலும் நடக்கிற மாதிரி வந்து இன்றைக்கு ஒரே மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அதே மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் தேர்தல் அந்த தேரோட்டத்தை நினைக்க லட்சக்கணக்கான மக்கள் கூடியதனாக்கி தேர்தலில் மக்கள் வாக்கு செலுத்த ஆர்வம் செலுத்த மாட்டார்கள். 100% மதுரையில் வாக்குப்பதிவாகுது. எனவே தேர்தல் கமிஷனரை வந்து இந்த தேதியை மாற்றி வைக்கணும் என்று சொல்லி மதுரை மக்களுடைய சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். ராஜன், வைகை மக்களுக்கிட்டே ஒருங்கிணைப்பாளர். இப்ப நம்ம இருக்கக்கூடிய பகுதியை பார்த்தீங்கன்னா அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய பகுதி. இந்த பகுதியில் ஒரு 10 லட்சம் பேர் கூடுவாங்க சித்திரை திருவிழா அன்னைக்கு. ஆனா இன்றைக்கு வந்து தேர்தல் கமிஷன் வந்து அறிவித்திருக்கிறது, இந்த சித்திரை திருவிழாவோட முக்கிய நிகழ்வாக இருக்கக்கூடிய தேரோட்டத்தின் அன்றைக்கு வந்து வாக்குப்பதிவு அறிவிச்சிருக்காங்க. இது வன்மையா கண்டிக்கத்தக்கது. மாநகராட்சி கமிஷனருக்கும் தெரியும், மாவட்ட ஆட்சியருக்கும் தெரியும். இந்த மாதிரி திருவிழா நடக்கும் போது வந்து மக்கள் வந்து திருவிழாவில் இருப்பாங்க. இது ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஊர் என்பதனால மதுரை வந்து கோவில் மாநகரம், அதுவும் கோவில் மாநகரத்தில் ஆன்மீக சம்பந்தப்பட்ட இந்த ஊர்ல என்பதனால வந்து இங்கே அதுக்குத்தான் மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஆனால் அந்த திருவிழா அன்று தேர்தல் அறிவித்தது வந்து யாரும் மேற்கத்தக்கதில்லை. தேர்தல் கமிஷனர் வந்து தேர்தல் கமிஷனரோ மாவட்ட ஆட்சியரோ மக்கள்கிட்ட பரப்புரை செய்கிறார்கள், 100% வாக்களிப்புக்கு பரப்புரை செய்கிறார்கள். ஆனால் இன்று இவர்கள் இந்த திருவிழா அன்றைக்கு இந்த தேரோட்டத்தை அன்றைக்கு அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய அந்த வாக்குப்பதிவானது 100% நடக்க வாய்ப்பு இருக்காது. எனவே தேர்தல் கமிஷனருக்கு மாவட்ட ஆட்சியருக்கும் மாநகராட்சி கமிஷனருக்குமே தெரியும், இது மதுரையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய திருவிழா, இந்த திருவிழா நேரத்தில் தேர்தல் நடத்தக்கூடாது என்று தெரியும். அப்படி தெரிந்திருந்தும் அவர்கள் வந்து தேர்தல் கமிஷனுக்கு முறையாக அவர்கள் வந்து தகவலை பரிமாறாமல் எல்லா மாவட்டத்திலும் நடக்கிற மாதிரி வந்து இன்றைக்கு ஒரே மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அதே மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் தேர்தல் அந்த தேரோட்டத்தை நினைக்க லட்சக்கணக்கான மக்கள் கூடியதனாக்கி தேர்தலில் மக்கள் வாக்கு செலுத்த ஆர்வம் செலுத்த மாட்டார்கள், 100% மதுரையில் வாக்குப்பதிவாகுது. எனவே தேர்தல் கமிஷனரை வந்து இந்த தேதியை மாற்றி வைக்கணும் என்று சொல்லி மதுரை மக்களுடைய சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். ராஜன், வைகை மக்களுக்கிட்டே ஒருங்கிணைப்பாளர். தமிழ்ச்செல்வி, அழகர் வந்து எப்பயும் பாரம்பரியமா எப்பயும் இறங்குறது மாதிரி வசம்பொழுது இறங்கிட்டே இருப்பாரு. அந்த தேதியை மாற்ற முடியாது. தேர்தல் தேதிய நீங்க முன்கூடியே கொஞ்சம் மாத்தி வச்சுக்கலாம். அங்க சாமி இறங்கையில இங்க சாமியத்தே பார்க்க வருவாங்க, இங்க அங்க ஓட்டு போட ஆறு வர மாட்டாங்க. இது 10 நாள் திருவிழா, நம்ம மதுரை மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இது பாரம்பரியமான திருவிழா, இது அந்த காலத்துல இருந்து அதை மாற்றவே முடியாது. அந்த திருவிழாவை நம்ம அதுக்காக நம்ம தான் தேர்தலை கொஞ்சம் முன்கூடியே நாங்கள் மதுரை மக்கள் சார்பாக எல்லா பேரும் சார்பாக நாங்கள் கொஞ்சம் முன்கூடியே வைங்கன்னு சொல்றோம். வந்து பாரம்பரிய 50,000 வருடங்களுக்கு மேல் பாரம்பரியமான நகரமான மதுரை மாநகரத்தில் வந்து இந்த ஏப்ரல் அந்த 10-ல் இருந்து வந்து ஒரு 21-ஆம் தேதி வந்து சித்திரை திருவிழா நடைபெற இருக்கிறது. அந்த சித்திரை திருவிழாவோட இதய பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய மலை தேரோட்டம் அந்த 18-ஆம் தேதி நடக்குது. அந்த 18-ஆம் தேதியில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம மக்கள் வந்து ஆன்மீகத்தை இயற்கையாகவே வந்து அவங்களோட வாழ்நாளில் ஒரு அங்கமாக நினைச்சிட்டு வாழக்கூடிய மக்கள் மதுரை நகர மக்கள். மதுரை நகரத்தை ஒட்டியே தான் வந்து இந்த விழாக்களும் மதுரை மாநகர அந்த வீதிகளில், உதாரணத்துக்கு தெற்கு மாசி வீதி 4 மாசி வீதிகளில் தான் அந்த தேரோட்டம் நடக்கும். அந்த 4 மாசிகளிலையும் வந்து மதுரை மாநகரத்தில் உள்ள அனைத்து மக்களும் அங்கே வருவாங்க. மின்சாரத்தை வந்து அந்த டயத்தில் வந்து எல்லாரும் வந்து அந்த வயர் கனெக்ஷன்லாம் எடுத்து விட்டுருவாங்க. பார்த்தீங்கன்னா மின்சாரம் சரி பண்ணுறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். இவங்க எந்த சூழ்நிலையில் வந்து அந்த தேதியில் அவங்க வச்சுருக்காங்க, அதெல்லாம் நாங்கள் எதாக இருந்தாலும் நாங்கள் சரியான நேரத்தில் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோன்னு இருக்காங்க. மின்சாரத்தையே இவங்க சரி பண்ண முடியாது. மக்கள் வந்து அதிகமாக கூட்டம் கூடி கலைகிற இடங்களில் வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும்,
காவல்துறை கிட்டத்தட்ட எப்பயும் வந்து 3000 to 6000 பேர் வந்து திருவிழாவுக்காக பாதுகாப்பு கொடுப்பாங்க. திருவிழாவுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்களா, தேர்தலுக்காக பாதுகாப்பு கொடுப்பாங்களா அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறி. இன்னொன்று வந்து இது வந்து ஒரு ஆன்மீகமான மாநகரம். இதுக்காக வந்து பல இந்திய அரசாங்கம் வர்றதுக்கு முன்னாடி இருந்தே வந்து 50,000 வருடங்களுக்கு மேலே வந்து நம்ம இந்த திருவிழாவை நடத்திட்டு வரோம். எந்த சூழ்நிலையில வந்து தேதியவோ நேரத்தையோ மாற்றி வச்சது கிடையாது. இந்த மக்களோட வந்து மனசுல உள்ள இந்த ஆன்மீக விஷயத்துக்காகவும் மதுரை மாநகர் அந்த மீனாட்சி அம்மன் அழகர்மலையானோட பக்தர்களோட கோரிக்கைக்காகவும் இந்த 18ஆம் தேதியை வந்து மாற்று பரிசீலனை செய்யணும்னு சொல்லி மதுரை மாவட்ட தலைமை தேர்தல் அதிகாரியான மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு எங்களது மீனாட்சி சுந்தரேஸ்வரரோட பக்தர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். பிரபு, விஸ்வகந்தி பரிஷத், மதுரை. தமிழகத்தில் வருகின்ற ஏப்ரல் 18ஆம் தேதி என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. அகில இந்திய அளவிலே தமிழகத்தில் குறிப்பாக மதுரையிலே நடக்கக்கூடிய சித்திரை பெருவிழாவானது மிகவும் முக்கியமான ஒரு விழாவாகும். இந்த விழாவிலே லட்சக்கணக்கான மக்கள் கூடி கரைகின்ற ஒரு விழா. அந்த விழாவென்று இந்த மக்களவை தேர்தலிலே வாக்களிக்க வருகின்ற பொதுமக்கள் சதவீதம் வெகுவாக குறைந்து போய்விடும் என்பது அனைவரது கருத்து. ஆகவே தயவு கூர்ந்து அந்த மக்களவை தேர்தலை 18ஆம் தேதி இல்லாமல் தவிர்த்து அடுத்து பின்னு 2 நாள் கழித்து வைத்தால் அனைவரும் வாக்களிப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதை பணிவான கோரிக்கையாக தமிழக தேர்தல் ஆணையத்துக்கு பொதுமக்களின் சார்பாக தெரியப்படுத்திக் கொள்கிறோம். மதுரை மாநகரம் ரயில் நிலையம். தேரோட்டம் அழகர் வைகை ஆற்றில் இறங்குவதால் தேர்தல் ஆணையம் 18ஆம் தேதியை அறிவித்ததால் பல லட்சம் மக்கள் மதுரையில் ஒன்று கூடுவதால் தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை மாற்றி அமைக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கருத்து. மாணிக்கமூர்த்தி, இந்துமணி, மதுரை மாவட்ட துணைத் தலைவர். 18ஆம் தேதி அறிவிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் பாரம்பரியம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபெஸ்டிவலை விட அதிகபட்சமான மக்கள் வந்து அதிகம் பல மாவட்டத்துகளில் இருந்து வந்து சிறப்பாக தரிசிக்கக்கூடிய சித்திரை திருவிழா. இந்த சித்திரை திருவிழா வந்து மத்திய அரசு வந்து தேர்தல் கமிஷன் வந்து அந்த 18ஆம் தேதி அறிவிச்சிருக்குங்கிறது மதுரை மக்கள் இடத்துலையும் பொதுமக்கள் மத்தியிலும் ஒரு அதிருப்தியாக தான் இருக்குது. இது வந்து தேர்தல் கமிஷன் வந்து உடனடியாக தலையிடணும்னு சொல்லி மற்ற அரசியல் கட்சி அனைத்தும் சேர்ந்து ஒரு கோரிக்கை மூலம் கலெக்டர் ஐயா அவங்களுக்கு எத்தனை வச்சுருக்காங்க. இது மக்கள் அரசியல் கட்சி இல்லாமல் பொதுமக்களும் மற்ற சமூக அலுவலர்கள் மற்ற அரசியல்வாதிகள் சார்ந்தது இல்லாமல் ஒரு பொது இதாக கருதி இதை தேர்தலில் தள்ளி வைக்கணுங்கிறது மதுரை மக்களோட கருத்து. இது என்னோட கருத்து மட்டும் இல்லை, மக்களோட கருத்தாகவும் இதை இதை அமைக்கும். என் மணிகண்டன், ஆட்டோ ஓட்டுநர். பிற மாவட்டங்களுக்கு சரி, மதுரை மாவட்டத்தில் சித்திரை திருவிழா 18ஆம் தேதி உலக புகழ் பெற்ற சித்திரை திருவிழா நடைபெறும். அன்றைக்கு மதுரை மக்கள் அனைவரும் அழகர் கள்ளழகத்து மதுரை மீனாட்சி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம், திருக்கல்யாணம், மதுரை மக்கள் அனைவரும் ஆற்றுக்குள்ளே இருந்து சாமி கும்பிட்டு வழிபாடு பண்ணிட்டு காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி ஆயிரும். அதனால் தேர்தல் ஆணையம் தயவு கூர்ந்து மதுரை மாவட்டத்தை தேர்தலை கொஞ்சம் தள்ளி வச்சா நல்லாயிருக்கும். என் பேர் சதீஷ்குமார், இந்து முன்னணி, மதுரை மாவட்ட செயலாளர். தொடர்ந்து மதுரையில் வந்து தேர்தல் கமிஷனு தேதி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து மதுரையில் வந்து உலக புகழ் பெற்ற சித்திரை திருவிழா வந்து தேரோட்டம் 18ஆம் தேதி நடக்குது. மக்கள் நாளாகவும் ஓபிசியோட மக்கள் சார்பாகவும் இந்த தேதியில் வந்து மக்கள் யாரும் ஓட்டு போட வரமாட்டாங்க. அதனால் வந்து இந்த தேதியை வந்து தள்ளி வைக்கப்படி கேட்டுக்கொள்கிறேன்.